சாந்தி. இன்று ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை நம்ம கேட்க இருக்கிறோம். இன்றைய முரளி ஹோலி பண்டிகையினுடைய முரளி. உண்மையான ஆன்மீகமான ஹோலி கொண்டாடுறதுனா என்னங்கிறத பற்றி பாபா விளக்கியமாக கூறியிருக்கிறார். இந்த சங்கம யுகமே பவித்ர ஜீவன், அதாவது பியோர் லைஃப், தூய்மையான வாழ்க்கையினுடைய யுகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் தர்மபிதாக்கள், மகான ஆத்மாக்கள் தூய்மையை ஆகுவதற்காக, தூய்மையை கடைபிடிக்கிறதுக்காக கடின முயற்சி செய்கிறார்கள். ஆனால் குழந்தைங்க நீங்களோ, பாபா சொல்கிறாரு, தூய்மையை தனதாக்கி கொள்வது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ஆயிடுது. பிறப்புரிமையாக உங்களுக்கு தூய்மை, சுகம், சாந்தி தந்தையிடமிருந்து உங்களுக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, தந்தையினுடைய துணையில் இருக்கும் பொழுது அவருடைய சங்குக்கா ரங்கு, அதாவது கலர் ஆஃப் த கம்பெனி, அவருடைய சகவாசத்தினுடைய நிறமானது உங்கள் மீது வண்ணம் ஏறி நீங்கள் புனிதமான ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர்களோ ஒரு நாளைக்கு அவங்க ஹோலி கொண்டாடுறாங்க. ஆனால் குழந்தைகள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் புனிதமாக, ஹோலியாக, தூய்மையானதாக ஆக்கிக்கொள்கிறீர்கள் அப்படின்னு பாபா அற்புதமாக நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார். மேலும் இன்றைக்கி முரளியினுடைய இறுதியில் அவ்யக்த முரளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மகா வாக்கியங்களும் இருக்குது. மகாதானியாக ஆகிறதுனா என்ன, எப்படி, அதை பற்றி நமக்கு அற்புதமான பாயிண்ட்ஸும் நமக்கு இன்றைக்கி இருக்குது. இன்றைய முரளியிலிருந்து உங்களுக்கு மூன்று கேள்விகள். முரளியை கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கான உங்களுக்கு பதில் கிடச்சிரும். முதல் கேள்வி, ஹோலி நீங்கள் கொண்டாடுவது என்றால் என்ன? ஒரே வரியில் பாபா சொல்கிறார். கூடவே நான்கு விதமான ஹோலி நீங்கள் கொண்டாடணும், கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். அது என்ன நான்கு விதமான ஹோலி அது? இரண்டாவது கேள்வி, குஷி அந்த ஒரு நஷா, அந்த ஒரு போதை யாருக்கு இருக்க முடியாது? அப்போ அந்த குஷி போதையில் எப்பவுமே இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மூன்றாவது கேள்வி, நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக, அதாவது நயம் புலன்கள் மூலமாக நம்ம தானம் செய்யணுமா, அப்படின்னா என்ன? இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் முரளி கேட்க கேட்க நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. வாங்க முழுசாக முரளியை நம்ம கேட்போம். 20/9/2020 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் ஆஃப் 25/3/1986 சங்கம யுகம், புனித வாழ்வின் யுகம். இன்று பாப்தாதா அனைத்து சுயராஜ்ய அதிகாரிகளின் அலௌகீக ராஜ்ய சபையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு உயர்ந்த ஆத்மா மீதும் ஒளி கிரீடம் பிரகாசித்து கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார்.
இந்த ராஜ்ய சபையே புனித சபையாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் மிக உயர்ந்த தூய்மையான பூஜைக்குரிய ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். அது இந்த ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக அல்லது புனிதமாக ஆகுவதற்கு பதிலாக அநேக பிறவிகளுக்கு தூய்மையாக அல்லது புனிதமாக மாறும்படி ரேகை மிக நீளமாக இருக்கின்றது. முழு கல்பத்திற்குள் மற்ற ஆத்மாக்களும் தூய்மையாக புனிதமாக ஆகுகின்றார்கள். தூய்மையான ஆத்மாக்கள் தர்ம பிதாக்கள் வடிவில் ஸ்தாபனை செய்வதற்கு கருவியாக இருக்கின்றார்கள். கூடவே சில மகான் ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுபவர்களும் தூய்மையாகுகிறார்கள். ஆனால் அவர்கள் தூய்மையாக மாறுவதற்கும் தூய்மையான ஆத்மாக்கள் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் தூய்மையாகுவதற்கான சாதனம் மிக சகஜமாக இருக்கிறது. எந்த சிரமமும் கிடையாது. ஏனென்றால் தந்தையிடமிருந்து ஆத்மாக்கள் உங்களுக்கு சுகம் சாந்தி தூய்மையின் ஆஸ்தி எளிதில் கிடைக்கின்றது. இந்த நினைவால் எளிதாகவும் தாமாகவும் அதாவது இயல்பாகவும் அழியாதவராக மாறிவிடுகிறீர்கள். உலகில் உள்ளவர்கள் தூய்மை ஆகுகிறார்கள், ஆனால் கடின முயற்சி செய்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியின் ரூபத்தில் தூய்மை கிடைப்பதில்லை. இன்று உலகின் கணக்குப்படி ஹோலியின் நாள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஹோலி கொண்டாடுகிறார்கள். நீங்கள் தாமாகவே பரமாத்மாவின் வண்ணத்தால் வண்ணமயமாகும் புனித ஆத்மாக்களாக மாறிவிடுகிறீர்கள். கொண்டாட்டம் கொஞ்ச நேரத்திற்கு இருக்கின்றது, பிறகு அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. அவர்கள் நாளை கொண்டாடுகிறார்கள். நீங்கள் புனித வாழ்வை, ஹோலியான வாழ்வை, புனித வாழ்வை உருவாக்குகிறீர்கள். இந்த சங்கம யுகம் புனிதமான வாழ்க்கைக்கான யுகமாக இருக்கின்றது. அதனால் வண்ணத்தால் வண்ணமயமாகிவிட்டீர்கள். அதாவது அழியாத வண்ணம் உங்கள் மீது படிந்துவிட்டது. அதை அழிப்பதற்கும் அவசியம் இல்லை. சதா காலத்திற்கு தந்தைக்கு சமமாக மாறிவிட்டீர்கள். சங்கம யுகத்தில் நிராகார தந்தைக்கு சமமாக கர்மாதீத நிராகார நிலையை அனுபவம் செய்கிறீர்கள். மேலும் 21 பிறவிகள் பிரம்மா பாபாவிற்கு சமமாக அனைத்து குணங்களும் நிறைந்த சம்பூர்ண விகாரமற்ற உயர்ந்த வாழ்வை அனுபவம் செய்கிறீர்கள். எனவே சகவாச வண்ணத்தால் தந்தைக்கு சமமாக மாறுவதே உங்கள் ஹோலியாக இருக்கிறது. உங்களுடைய ஹோலிங்கிறது என்ன? பாபா என்ன நமக்கு டெஃபினிஷன் சொல்கிறாரு? தந்தையினுடைய சகவாச வண்ணத்தால் தந்தைக்கு சமமாக மாறுவதே உங்கள் ஹோலி. எனவே சகவாச வண்ணத்தால் தந்தைக்கு சமமாக மாறுவதே உங்கள் ஹோலியாக இருக்கிறது. அப்படி உறுதியான வண்ணமாக இருக்க வேண்டும். அதனால் சமமாக மாறிவிட வேண்டும். இப்படி உலகில் எங்காவது ஹோலி விளையாடுகிறார்களா? தந்தை சமமாக்கும் ஹோலி விளையாட வருகின்றார். தந்தை மூலமாக ஒவ்வொரு ஆத்மா மீதும் எத்தனை விதமான வண்ணங்கள் அழியாததாக படிந்து விடுகின்றன? என்னென்ன வண்ணங்கள்? தந்தையிடமிருந்து என்னென்ன கலர்ஸ் நம்ம மேலே படிந்து விடுகின்றன? ஞானத்தின் வண்ணம், நினைவு வண்ணம், அநேக சக்திகளின் வண்ணம், குணங்களின் வண்ணம், உயர்ந்த பார்வை, உயர்ந்த உணர்வு, உயர்ந்த பாவனை, உயர்ந்த விருப்பம் எல்லாம் தாமாகவே சதா காலத்திற்கு ஆகிவிடுகின்றன. இந்த ஆன்மீக வண்ணம் எவ்வளவு எளிதில் ஏறிவிடுகிறது! புனிதமாகிவிட்டீர்கள், அதாவது ஹோலி கொண்டாடிவிட்டீர்கள். அவர்கள் ஹோலி கொண்டாடுகிறார்கள். குணம் எப்படியோ அப்படியே ரூபமாகிவிடுகின்றது. அந்த நேரம் யாராவது ஃபோட்டோ எடுத்தால் அது எவ்வாறு இருக்கும்? அவர்கள் ஹோலி கொண்டாடி என்னவாக ஆகுகிறார்கள்?
நீங்கள் ஹோலி கொண்டாடினால் என்ன வாரம்? பாபா சொல்லார், ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாக மாறுகிறீர்கள். அவைகளெல்லாம் உங்கள் நினைவார்த்தத்தின் உற்சவங்களாக இருக்கின்றன. ஆனால் ஆன்மீக சக்தி இல்லாத காரணத்தினால் ஆன்மீக ரூபத்தில் கொண்டாட முடிவதில்லை. வெளிமுகமாக இருக்கும் காரணத்தினால் வெளிமுக ரூபத்தில் கொண்டாடிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சரியான ரூபத்தில் மங்களமான சந்திப்பை கொண்டாட வேண்டும். ஹோலியின் விசேஷம் எரிப்பது, பிறகு கொண்டாடுவது, பிறகு மங்களமாக எல்லோரையும் சந்திப்பது. இந்த மூன்று விசேஷங்களோடு நினைவார்த்தமான இந்த உற்சவம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் புனிதமாகுவதற்காக முதலில் பழைய சம்ஸ்காரங்கள், பழைய நினைவுகள் அனைத்தையும் யோக நெருப்பில் எரித்தீர்கள். பிறகு சகவாசத்தின் வண்ணத்தினால் ஹோலி கொண்டாடினீர்கள். அதாவது தந்தைக்கு சமமாக சகவாசத்தின் வண்ணம் படிந்தது. எப்போது தந்தையின் சகவாச வண்ணம் படிந்து விடுகிறதோ அப்போது ஒவ்வொரு ஆத்மா மீதும் உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் பரமாத்மாவின் குடும்பமாக மாறிவிடுகின்றன. பரமாத்மாவின் குடும்பமாக இருக்கும் காரணத்தினால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுப பாவனா, அதாவது சுப காமனா, சுபமான விருப்பம் கொள்வது தாமாகவே இயல்பான சம்ஸ்காரமாக மாறிவிடுகிறது. எல்லோருமே பரமாத்மாவுடைய குடும்பம் அப்படின்னு ஆகும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப விருப்பம் கொள்வது தாமாகவே இயல்பான சம்ஸ்காரமாக மாறிவிடுகிறது. எனவே சதா ஒருவர் மற்றவரோடு மங்களமான சந்திப்பை கொண்டாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒருவர் விரோதியாக இருந்தாலும், அசுர சம்ஸ்காரம் உடையவராக இருந்தாலும், இந்த ஆன்மீகமான மங்களமான சந்திப்பினால் அவருக்கும் பரமாத்மாவினுடைய வண்ணத்தின் துளிகளை நிச்சயம் தெளிக்கின்றீர்கள். பாபாவுடைய துணையில் நம்ம அனைத்து வண்ணமும் நமக்கு கலக்கும் பொழுது, நம் மீது படும் பொழுது, அவரை போலவே நாமும் ஆக ஆரம்பிச்சிடுறோம். இப்போ பரமாத்மாவுடைய அந்த வண்ணங்கள்னால நிறம் ஏறிய நாம் அனைவரும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களையும் பரமாத்ம குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நம்ம பார்க்குறோம். அவர்கள் எதிரிகளைப் போல சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் பாபா சொல்லார், உங்களுடைய சுப விருப்பம், அந்த சுபாவனானுடைய உணர்வு அவர்கள் மீது நீங்கள் தெளிக்கிறீங்க. அப்போது பாபா சொல்லார், அவருக்கும் பரமாத்மாவுடைய வண்ணத்தின் துளிகளை நிச்சயம் தெளிக்கின்றீர்கள். யார் உங்களிடம் வந்தாலும் என்ன செய்கிறார்கள்? உலகத்தில் என்ன ஒரு பழக்கம் இருக்கும் சந்திக்கும் பொழுது? அனைவரையும் ஆற தழுவுகிறார்கள். அதாவது உயர்ந்த ஆத்மா என உணர்ந்து ஆற தழுவுகிறார்கள். இவர் தந்தையின் குழந்தை, இது அன்பான சந்திப்பு, சுப பாவனையின் சந்திப்பு என்ற உணர்வு அந்த ஆத்மாக்களையும் பழைய விஷயங்களை மறக்கச் செய்கிறது. அவர்களும் உற்சாகத்திற்கு வந்து விடுகிறார்கள். எனவே உற்சவத்தின் ரூபத்தில் நினைவார்த்தமாக இந்த பண்டிகையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே தந்தையோடு ஹோலி கொண்டாடுவது என்றால் அழியாத ஆன்மீக வண்ணங்களினால் தந்தைக்கு சமமாக மாற வேண்டும். தந்தையோடு ஹோலி கொண்டாடுவது என்றால் அழியாத ஆன்மீக வண்ணங்களினால் தந்தைக்கு சமமாக மாற வேண்டும். அவர்கள் சோர்வாக இருக்கிறார்கள், எனவே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த நாளை வைத்திருக்கிறார்கள். மனசோர்வு இருக்குது, அதனால் மகிழ்ச்சியை நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பண்டிகைகளை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் ஆடி பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், சுகத்தை கொண்டாடி வருகிறீர்கள். என்ன ஆனது? ஏன் ஆனது? எப்படி ஆனது என அதிக குழப்பத்தில் இருப்பவர்கள்
போதையோடு இருக்க முடியாது. அதாவது குஷிங்கிற அந்த ஒரு அந்த போதையோடு இருக்க முடியாது. என்ன ஆனது, ஏன் ஆனது, எப்படி ஆனது என அதிக குழப்பத்தில் இருப்பவர்கள் போதையோடு இருக்க முடியாது. நீங்கள் மூன்று காலங்களையும் அறிந்தவராகிவிட்டீர்கள். எனவே ஏன், என்ன, எப்படி என்ற எண்ணங்கள் எழவே முடியாது. ஏனென்றால் மூன்று காலங்களையும் அறிந்திருக்கிறீர்கள். ஏன் நடந்தது? இதுவோ டெஸ்ட் பேப்பர், இது ஒரு சோதனைத்தாள், முன்னேறுவதற்காக நடந்தது. ஏன் நடந்தது, அதற்கான பதில் நமக்கு தெரியும். இதுவோ டெஸ்ட் பேப்பர், நாம் அடுத்த வகுப்புக்கு நம்ம முன்னேறி செல்றதுக்காக, முன்னேறுவதற்காக நடந்தது என்பது தெரியும். ஏன் நடந்தது, நத்திங் நியூ. என்ன நடந்தது அப்படின்னா அதற்கான பதிலும் நம்மகிட்ட இருக்கு, நத்திங் நியூ. எனவே என்ன நடந்தது என்ற கேள்வியே கிடையாது. எப்படி நடந்தது? மாயா மேலும் உறுதியாக்க வந்தது, பிறகு சென்று விட்டது. எனவே மூன்று காலங்களையும் அறிந்தவர்கள் இதில் குழப்பமடைய மாட்டார்கள். குழப்பத்தினால தான் அந்த நஷா போதை போயிடுது. அப்போ அந்த குழப்பம் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா பாபா என்ன சொல்லார், மூன்று காலங்களையும் அறிந்தவராக இருத்தல். மூன்று காலங்களையும் அறிந்தவர் இதில் குழப்பமடைய மாட்டார்கள். கேள்வியின் கூடவே பதிலும் முன்னால் வருகின்றது. ஏனென்றால் மூன்று காலங்களையும் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். பெயர் மூன்று காலங்களையும் அறிந்தவர், திரிகால தரிசி. ஆனால் தற்காலத்தையே அறிய முடியவில்லை. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்றால் அவரை மூன்று காலங்களையும் அறிந்தவர் என்று எப்படி சொல்வீர்கள்? திரிகால தரிசின்னு எப்படி சொல்வீர்கள்? அநேக முறை வெற்றி அடைந்திருக்கிறீர்கள், மேலும் வெற்றி பெறுபவர்களாகவும் இருக்கிறீர்கள். நாம் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாக போகிறவர்கள் என கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இன்று மற்றும் நாளைய விஷயம், கேள்வி முடிந்து முற்றுப்புள்ளி வந்துவிடுகிறது. ஹோலியினுடைய மற்றொரு அர்த்தம் என்ன? ஹோலி, அதாவது முடிந்து விட்டது, நடந்து விட்டது. ஹோலியின் மற்றொரு அர்த்தம் முடிந்து விட்டது, முடிந்தது, முடிந்து விட்டது, கடந்தது, கடந்து விட்டது. இப்படி புள்ளி வைப்பதற்கு வருகின்றது தானே. கடந்தவை கடந்தவையாக ஆயிடுச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்க உங்களுக்கு வருது தானே அப்படின்னு பாபா கேட்குறார். இதுவும் ஹோலியின் அர்த்தமாக இருக்கின்றது. எரிக்கும் ஹோலியும் உங்களுக்கு செய்ய வருகின்றது, வண்ணத்தினால் வண்ணமேறும் ஹோலியும் செய்ய வருகின்றது, முற்றுப்புள்ளி வைக்கும் ஹோலியும் உங்களுக்கு செய்ய வருகின்றது, மங்களமான சந்திப்பின் ஹோலியும் செய்ய வருகின்றது. இப்படி நான்கு விதமான ஹோலி கொண்டாட வருகின்றது தானே. பாபா சொல்ல இந்த நாலு விதமாக உங்களுக்கு ஹோலி கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு தெரியுது தானே, உங்களுக்கு வருது தானே. ஒன்று எரிக்கும் ஹோலி, பழையது, பழைய சம்ஸ்காரங்கள், நினைவுகள் எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய ஹோலி. இரண்டாவது தந்தையினுடைய வண்ணங்கள்னால வண்ணம் ஏறும் அந்த ஹோலி. மூணாவது முற்றுப்புள்ளி வைக்கும் ஹோலி. நான்காவது மங்களமான சந்திப்பின் ஹோலி. இப்படி நான்கு விதமான ஹோலி கொண்டாட வருகின்றது தானே. ஒருவேளை ஒரு விதத்தில் குறைவு இருந்தாலும் ஒளி கிரீடம் நிற்காது, விழுந்து கொண்டே இருக்கும். கிரீடம் டைட்டாக இல்லை என்றால் விழுந்து கொண்டே இருக்கின்றது தானே. நான்கு விதங்களிலும் ஹோலி கொண்டாடுவதில் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்களா? எப்போது தந்தைக்கு சமமாக வேண்டுமோ, தந்தை நிறைவாகவும் இருக்கின்றார், முழுமையாகவும் இருக்கின்றார், அப்போது சதவிகிதத்தின் நிலை எதுவரை இருக்கும்? எப்பொழுது
யார் மீது ஸ்நேகம் இருக்கின்றதோ அப்போது ஸ்நேகியாக இருப்பவருக்கு சமமாக மாறுவது கடினமாக இருக்காது. யார் மேலே அன்பு இருக்கோ அவங்கள மாதிரியே தானும் ஆகிறது ஒன்றும் சிரமம் கிடையாதுங்கிறார். தந்தைக்கு சதா ஸ்நேகியாக இருக்கிறீர்கள், எனவே சதா சமமாக ஏன் இருக்க முடியாது? சகஜம்தானே. நல்லது. எப்பொழுதும் புனிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அனைத்து அன்னப்பறவைகளுக்கும் மிக உயர்ந்த தந்தைக்கு சமமாக புனிதமாக மாறுவதற்கு அழியாத வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். சதா தந்தைக்கு சமமாக மாறுவதற்கு, சதா புனித யுகத்தில் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார். சதா புனித அன்னங்களாக ஆகி ஞான ரத்னங்களினால் நிறைவதற்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார். பாபா இன்னைக்கு எவ்வளவு நமக்கு வாழ்த்துக்கள் சொல்றார். அனைத்து வண்ணங்களினாலும் வண்ணமாக்கப்பட்ட பூஜைக்குரிய ஆத்மாக்களாக மாறுவதற்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார். வாழ்த்துக்களும் இருக்கின்றன, அன்பு நினைவுகளும் எப்பொழுதும் இருக்கின்றன. மேலும் சேவாதாரி தந்தையின் எஜமான குழந்தைகளுக்கு அவர் என்ன சொல்றாரு? தந்தை சேவாதாரியாம், குழந்தைகள் நாம் எல்லாரும் எஜமானர்களாம். மேலும் சேவாதாரி தந்தையின் எஜமானர் குழந்தைகளுக்கு நமஸ்தேவும் எப்பொழுதும் இருக்கின்றது. எனவே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இன்று மலேசியா குழு, தென்கிழக்கு ஆசியா, நாம் எங்கெங்கோ பிரிந்து சென்று இருந்தோம். பரமாத்ம குடும்பத்தின் கப்பலில் இருந்து இறங்கி எங்கெங்கோ உள்ள மூலைகளுக்கு சென்று விட்டோம். உலகம் என்ற கடலில் மூழ்கி இருந்தோம் என்பதை அனைவரும் புரிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் துவாபர யுகத்தில் ஆன்மீக குண்டுக்கு பதிலாக தேக உணர்வின் குண்டு பாம் விழுந்துவிட்டது. ராவணன் குண்டு போட்டதால் கப்பல் உடைந்து விட்டது. பரமாத்ம குடும்பத்தின் கப்பல் உடைந்து விட்டது. மேலும் எங்கெங்கோ சென்று விட்டீர்கள். எங்கெல்லாம் ஆதரவு கிடைத்ததோ அங்கே சென்று விட்டீர்கள். மூழ்கி கொண்டு இருப்பவருக்கு எங்கு உதவி கிடைத்தாலும் அதை பெற்றுக்கொள்வார்கள் தானே? உங்கள் எல்லோருக்கும் எந்த தர்மத்தில் எந்த தேசத்தில் சிறிதளவாவது ஆதரவு கிடைத்ததோ அங்கே சேர்ந்து விட்டீர்கள். ஆனால் சம்ஸ்காரம் அதே தானே? எனவே மற்ற தர்மத்திற்கு சென்ற போதும் தனது உண்மையான தர்மத்தை பற்றி அறிந்தவுடன் வந்துவிட்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி இருந்தீர்கள். இப்படி பிரிவதும் நல்லதாக இருக்கிறது. அதனால் அநேக ஆத்மாக்களை உருவாக்கும் காரியத்தை ஒருவர் செய்திருக்கிறார். உலகில் பரமாத்ம குடும்பத்தின் அறிமுகத்தை கொடுக்க நன்மை செய்பவராக மாறிவிட்டீர்கள். அனைவரும் ஒருவேளை பாரதத்திலேயே இருந்தால் உலகில் எப்படி சேவை நடக்கும்? எனவே ஒவ்வொரு மூலைக்கும் போய் சேர்ந்திருக்கிறீர்கள். அனைத்து முக்கிய தர்மங்களிலும் யாராவது ஒருவர் சேர்ந்திருக்கிறீர்கள். ஒருவர் வந்தாலும் நிச்சயம் தன்னோடு இருப்பவர்களை எழுப்புகின்றார். பாப்தாதாவிற்கு 5000 வருடங்களுக்கு பிறகு பிரிந்த குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது தானே? வந்துவிட்டீர்கள், சந்தித்து விட்டீர்கள். மலேசியாவின் எந்த விஐபியும் இதுவரை வரவில்லை. சேவையின் லட்சியத்தோடு அவர்களையும் நிமித்தமாக ஆக்க வேண்டும். சேவை வேகமாக நடக்க அவர்கள் நிமித்தமாக ஆகிவிடுகிறார்கள். எனவே அவர்களை முன்னால் வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. தந்தைக்கு நீங்களே உயர்ந்த ஆத்மாக்கள். ஆன்மீக போதையில் நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். பூஜைக்குரிய ஆத்மாக்கள் நீங்கள் எங்கே, மாயாவிடம் சிக்கியிருக்கும் அவர்கள் எங்கே? அறியாத ஆத்மாக்களுக்கும் அறிமுகம் கொடுக்க வேண்டும் இல்லையா? சிங்கப்பூரிலும் இப்பொழுது வளர்ச்சி ஏற்படுகிறது.
எங்கே தந்தையின் நெருங்கிய ரத்தினங்கள் சென்றிருக்கிறார்களோ அந்த ரத்தினங்கள் ரத்தினங்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். தைரியம் கொண்டு சேவையில் ஈடுபட்டால் முன்னேறிக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது தைரியம் கொண்டு சேவையில் ஈடுபாட்டால் முன்னேறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே உழைப்பிற்கு பலன் உயர்ந்ததாகவே கிடைக்கும். தமது குடும்பத்தை ஒன்று சேர்க்க வேண்டும். குடும்பத்தை பிரிந்து சென்றவர் குடும்பத்திற்கு வந்து சேர்ந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது! மேலும் உளமாற நன்றி சொல்கிறார்கள். எனவே இங்கும் குடும்பத்திற்கு வந்து எவ்வளவு நன்றியின் பாடல்களை பாடியிருப்பார்கள்! நிமித்தமாக ஆகி தந்தை உடையவராக மாற்றியிருக்கிறீர்கள். சங்கம யுகத்தில் நன்றியின் மாலைகள் நிறைய விழுகின்றன. நல்லது. அகண்ட மகாதானி ஆகுங்கள். அதை பற்றி அவ்யக்த முரளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மகா வாக்கியங்கள். மகாதானி என்றால் கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களை எந்த சுயநலமும் இல்லாமல் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்கும் தன்னலமற்றவர். சுயத்தின் தன்னலத்திலிருந்து தூர இருக்கும் ஆத்மாவே மகாதானியாக ஆக முடியும். மற்றவரின் மகிழ்ச்சியில் தனது மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதே மகாதானி ஆகுவது. சமுத்திரம் அதாவது கடல் எவ்வாறு நிறைவாக குறையாததாக நிலையாக இருக்கின்றதோ அதே போல குழந்தைகள் நீங்களும் மாஸ்டர் நிலையான குறையாத பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக இருக்கிறீர்கள். எனவே கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களை மகாதானியாக மாறி மற்றவர்களுக்காக காரியத்தில் பயன்படுத்தி கொண்டே இருங்கள். யாரெல்லாம் சம்பந்தத்தில் வரும் பக்தர் அல்லது சாதாரண ஆத்மாக்களோ அவர்களின் பக்தியின் பலன் கிடைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும். பாபா சிலர் யாரை நீங்கள் சந்திக்கிறீங்களோ சம்பந்த தொடர்பில் வரீங்களோ அவர்கள் அந்த ஆத்மாவுக்கு என்ன ஒரு எதிர்பார்க்கின்றதோ என்ன ஒரு பக்தியினுடைய பலன் கிடைக்கணும்னு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வைக்கணுங்கிறார். எவ்வளவு கருணை உடையவராக மாறுகின்றீர்களோ அவ்வளவு அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு எளிய வழியை சொல்ல முடியும். உங்களிடம் மகிழ்ச்சியின் மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கின்றது. நீங்கள் இந்த மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை அனைவருக்கும் தானம் செய்து கொண்டே இருங்கள். யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு அடிக்கடி நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். துக்கமுடைய ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியின் தானத்தை கொடுத்தால் உங்கள் குணத்தை பாடுவார்கள். இதில் மகாதானி ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பொக்கிஷங்களை வழங்குங்கள். தன்னோடு இருப்பவர்களை எழுப்புங்கள், விழித்தெழச் செய்யுங்கள், வழிகாட்டுங்கள். இப்பொழுது நேரப்படி தனது ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலமாக அதாவது ஒவ்வொரு புலன் மூலமாக மகாதானி அல்லது வரதானியாக ஆகுங்கள். நெற்றி மூலமாக அனைவருக்கும் சுய சொரூபத்தின் நினைவை கொடுங்கள். நெற்றி மூலமாக மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? சுய சொரூபத்தின் நினைவை கொடுங்கள். கண்கள் மூலமாக சுய தேசம் மற்றும் சுய ராஜ்யத்தின் வழியை காட்டுங்கள். கண்கள் மூலமாக சுய தேசம் எது? பரம்தாம். அந்த பரம்தாம்னுடைய அந்த ஒரு அமைதி அவர்களுக்கு அனுபவம் ஆகணும். அதை அவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். பரந்தாமத்தை நம்ம கண்கள் ஞாபகப்படுத்தணுமா? கண்கள் மூலமாக சுய தேசம் மற்றும் சுய ராஜ்யத்தின் வழியை காட்டுங்கள். வாய் மூலமாக படைப்பவர் மற்றும் படைப்பின் விளக்கத்தை தெளிவுபடுத்தி பிராமணரிலிருந்து தேவராக மாறுவதற்கு வரதானம் கொடுங்கள். கைகள் மூலமாக சதா சகஜ யோகி கர்ம யோகி ஆகுவதற்கான வரதானம் கொடுங்கள். கமல பாதங்கள் மூலமாக
ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றி ஒவ்வொரு அடியிலும் கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்க வைக்கும் வரதானி ஆகுங்கள். அப்படி ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலமாகவும் மகாதானத்தையும் வரதானத்தையும் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். மாஸ்டர் வள்ளலாக ஆகி பிரச்சனையான சூழ்நிலையை மாற்றி அமைக்க, பலவீனமானவர்களை சக்திசாலியாக மாற்ற, வாயுமண்டலம் அல்லது உணர்வை தனது சக்திகளின் மூலமாக மாற்றி அமைக்க, தன்னை நன்மை செய்ய பொறுப்பேற்றிருக்கும் ஆத்மா என உணர்ந்து எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒத்துழைப்பு அல்லது வரதானம் தரும் எண்ணத்தை எழுப்புங்கள். நான் கொடுக்க வேண்டும், நான் செய்ய வேண்டும், நான் மாற வேண்டும், நான் பணிந்து செல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாபா என்ன சொல்ல, முன்னின்று செய்யும் அர்ஜுனராக, அதாவது வள்ளலின் சிறப்பை தாரணை செய்யுங்கள். இப்போது விசேஷமான அனுபவமூர்த்தியாக ஆகி விசேஷ அனுபவங்களின் சுரங்கமாக மாறி ஒவ்வொரு ஆத்மாவையும் அனுபவி மூர்த்தியாக மாற்றுவதற்கு மகாதானம் கொடுங்கள். அதனால் ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவத்தின் ஆதாரத்தில் அங்கதனைப் போல மாற வேண்டும். உறுதியாக செல்கிறார்கள், செய்கிறார்கள், கேட்கிறார்கள், சொல்கிறார்கள் என்பது மட்டும் கூடாது. ஆனால் அனுபவங்களின் பொக்கிஷங்களை பெற்றுவிட்டோம் என்ற பாடலை பாடி மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்க வேண்டும். நல்ல பாபா சொல்லாரு, நீங்கள் அனுபவி மூர்த்திகளாக நீங்கள் ஆகி மற்றவங்களையும் அனுபவ மூர்த்திகளாக ஆக்குங்கிற, அவங்க வந்து அனுபவத்தினுடைய அந்த ஒரு ஊஞ்சலில் அவங்க ஆடணும். குழந்தைகள் உங்களுக்கு தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் எல்லா பொக்கிஷங்களையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். அதாவது மகாதானி ஆகுங்கள். யார் வந்தாலும் உங்களிடமிருந்து வெறுங்கையோடு போகக்கூடாது. நீங்கள் எல்லோரும் நீண்ட கால துணைவர்களாக இருக்கிறீர்கள், மேலும் நீண்ட கால ராஜ அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். எனவே கடைசி கால பலவீன ஆத்மாக்களுக்கு மகாதானி வரதானியாக ஆகி அனுபவங்களின் தான புண்ணியம் செய்யுங்கள். இந்த புண்ணியம் அரை கல்பத்திற்கு உங்களை பூஜைக்கும் புகழுக்கும் தகுதி பெற செய்கின்றது. அவங்கள அனுபவம் செய்ய வைக்கணும். அப்படி செய்ய வைக்கும் பொழுது என்ன சொல்லார், அப்பேற்பட்ட ஒரு மகாதானி வரதானி ஆத்மாக்களாக ஆகும் பொழுது நீங்கள் புகழுக்கும் பூஜைக்கும் உடையவர்களாக ஆகிறீங்க. நீங்கள் எல்லோரும் ஞான பொக்கிஷங்கள் நிறைந்த செல்வத்தின் தேவிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுது பிராமணராக மாறினீர்களோ அப்பொழுதிருந்து ஞானம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்கள் உங்களுக்கு பிறப்புரிமையாக கிடைத்திருக்கின்றது. இந்த பொக்கிஷங்களை தனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்தினால் ஞானம், குணம், சக்தி, இந்த பொக்கிஷங்களை எல்லாம் தனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்தினால் மகிழ்ச்சி அதிகமாகும். இதில் மகாதானி ஆகுங்கள். மகாதானி என்றால் சதா தானம் கொடுப்பது, எப்பொழுதும் நிற்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். பவித்திரத்தை, அதாவது தூய்மை அப்படிங்கிற அந்த குணத்தை தானம் செய்வதே ஈஸ்வரிய சேவையின் மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கின்றது. தானும் பவித்திரமாக வேண்டும், பிறரையும் பவித்திரமாக்க வேண்டும். இதுவே புண்ணிய ஆத்மாவாக மாறுவதாகும். ஏனென்றால் ஒரு ஆத்மாவை தற்கொலை செய்து கொள்ளும் மகாபாவத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். அபவித்திரம் என்பது தற்கொலை, பவித்திரம் என்பது உயிர் தானம். பவித்திரமாகுங்கள், அதாவது தூய்மையாகுங்கள், பிறரையும் பவித்திரமாக்குங்கள், தூய்மையாக்குங்கள். இந்த மகாதானம் செய்து புண்ணிய ஆத்மாவாக மாறுங்கள். மகாதானி என்றால் முற்றிலும் பலமற்ற, மனமுடைந்து போன, திறமையற்ற ஆத்மாக்களுக்கு எக்ஸ்ட்ரா பலம் கொடுக்கும் ஆன்மீக கருணை உடையவராக இருப்பது. மகாதானி என்றால் முற்றிலும் பலமில்லாத, மனமுடைந்து போன, திறனற்ற ஆத்மாக்களுக்கு எக்ஸ்ட்ரா பலம் கொடுக்கும் ஆன்மீக கருணை உடையவராக இருப்பது.
மகாதானி என்றால் முற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களிடம் நம்பிக்கை தோற்றுவிப்பது. எனவே மாஸ்டர் படைப்பவராக ஆகி கிடைத்திருக்கும் சக்திகளை அல்லது கிடைத்திருக்கும் ஞானம் மற்றும் அனைத்து பொக்கிஷங்களையும் பிறருக்காக மகாதானியாக மாறி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். தானம் எப்போதும் முற்றிலும் ஏழையாக இருப்பவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கப்படுகிறது. எனவே பிரஜைகளுக்கும் கடைசியில் பக்த ஆத்மாக்களுக்கும் மகாதானியாக மாறுங்கள். உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பிராமணர் மகாதானி கிடையாது. அது உங்களுக்குள் ஒத்துழைக்கும் துணையாக இருக்கிறீர்கள். பிராமணர்கள் உங்களுக்குள்ள நீங்கள் மகாதானிங்கிறது இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் சகயோகி, கோஆப்ரேட்டிவ் சோல்ஸ். நீங்கள் உங்களுக்குள் ஒத்துழைக்கும் துணையாக இருக்கிறீர்கள், சகோதரர்களாக இருக்கிறீர்கள் மற்றும் சமமான முயற்சி செய்பவர்களாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். நல்லது. இன்றைய வரதானமும் நமக்கு இதை ஒட்டியே தான் வருகின்றது. இன்றைய வரதானம் பாபா நமக்கு விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக, உலகத்திற்கே நன்மை செய்பவராக ஆகுகன்னு சொல்கிறார். வரதான் சக்திமிக்க உணர்வு மூலமாக மன சேவை செய்யும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. சக்திமிக்க உணர்வு மூலமாக மன சேவை செய்யும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. அதனுடைய விளக்கம், உலகில் துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு வழி சொல்வதற்கு அப்படியே தந்தைக்கு சமமாக லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஆகுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற லட்சியம் கொள்ளுங்கள். முக்தி கொடுங்கள் அல்லது ஜீவன் முக்தி கொடுங்கள். அனைவருக்கும் மகாதானி வரதானி ஆகுங்கள். இப்பொழுது அவரவர் இடங்களுக்கு சேவை செய்கிறீர்கள். ஆனால் ஓரிடத்தில் இருந்தபடியே மனதின் சக்தி மூலமாக, வாயுமண்டலம் மற்றும் வைப்ரேஷன் மூலமாக உலக சேவை செய்யுங்கள். அப்படி சக்திமிக்க உணர்வுகளை உருவாக்குங்கள். அதன் மூலம் வாயுமண்டலம் உருவாக வேண்டும். நம்மளுடைய பவர்ஃபுல் விருத்தி, சக்திமிக்க உணர்வுகளை அவசர நீங்கள் உருவாக்குங்க. அதன் மூலமாக வாயுமண்டலம் உருவாக வேண்டும். அப்பொழுது தான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்று கூறுவார்கள். இன்றைய ஸ்லோகன், அசரீரியாக ஆகும் எக்ஸசைஸ் மற்றும் வீண் எண்ணங்கள் என்ற உணவின் கட்டுப்பாடு, டயட், இதன் மூலமாக ஆரோக்கியம் பெறுங்கள். அசரீரியினுடைய எக்ஸசைஸ் ப்ளஸ் வீண் எண்ணங்கள்ங்கிற அந்த உணவினுடைய டயட், இதன் மூலமாக ஆரோக்கியம் பெறுங்கள். ஓம் சாந்தி. Thank you.